இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்ல திருப்பி எத்தனாவது அடவையான்னு சொல்லி தெரியல ஆனா வந்து தங்க மயில் பண்ற அட்ராசிட்டிஸும் எரிச்சலும் வந்து நமக்கு அதிகரிச்சுட்டே போற தான் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க பக்கம் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பாஸ்ட் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதே பொய் சொல்லிதான் நுழைஞ்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நேர் வழியா நுழைஞ்சது யார் அப்படின்னு வந்து பார்த்தா அது தான் இருக்க முடியும் மீனா ஒருத்தரை காதலிச்சாங்க அவர் கூட சேர்ந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து வீட்டிலலாம் எல்லாம் ஒத்துக்கல அதனால வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க ஓகே அவ்வளோதான் ராஜிக்கு ராஜி இன்னொரு யாரோ ஒருத்தரை காதலிச்சு அது அங்கிட்டு இழுத்து இங்கிட்டு இழுத்து கடைசியா வந்து அவர் ஒரு ஏமாத்து பேர் வழியாக இருந்து நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி அதனால வேற வழி இல்லாம அவருங்க வந்து அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய இடியா தன்னுடைய அண்ணன் குடும்பத்தை காப்பாற்றுற பேர் வழின்னு கோமதி இறங்கினாங்க ஆனால் அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டாங்க இப்ப அதனால அதை கதிரை திட்டு வாங்க விட்டுட்டு கதிரை ராத்திரி பக்கம் வேலை செய்ய விட்டுட்டு கதிரை போட்டு நோக்கடிச்சிட்டு இருக்காங்க சின்ன வயசுல அவர் வந்து பாவமா வந்து இந்த பக்கம் அப்பாவும் ஒழுங்கா பேசாம இந்த பக்கம் அம்மாட்ட பேச முடியாம இந்த பக்கம் வந்து மனைவியா இல்ல ரூம்மேட்டான்னு தெரியாம ஒருத்தவங்கள்ட்ட மாட்டி சிக்கி தவிச்சுட்டு அதே மாதிரி தங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃப்ராடு தான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க இந்த வீட்டில் அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு கேட்டகரியுமே ஃபில் பண்ணாம வந்தவங்க ஆனா வந்ததுலேருந்து அதிகாரம் என்ன ஆர்ப்பாட்டம் என்ன ஒவ்வொருத்தங்களையா ஏத்தி விடுறது என்ன இதுல வேற வந்து நான் வந்து ஹனிமூன் போயே திருவேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு புக் பண்ணது தேட்டருக்கு போகிறதுனா வந்து இதே செந்திலுக்கும் மீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் கையில் வாங்கி கொடுத்து போனார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு வந்தாங்க ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆனால் என்னன்னா ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த அட்வைஸ்க்கெல்லாம் சேர்த்து வச்சு இவங்க ஒரு ஃப்ராடுங்கிறத சீக்கிரமாக தெரிய வைக்கணும் ரொம்ப நாள் இழுத்துட்டு போனால் நமக்கே வந்து கடுப்பாக இருக்குங்கிறத நம்ம பல தடவை சொல்லிட்டோம் அப்போ சீக்கிரமாக தெரிய வைக்கணும்னா இந்த நகை மேட்டர் தான் ஒரு டக்குன்னு க ஈஸியாக வந்து மாட்டக்கூடிய ஒரு மேட்டர் கம்ப்ளீட்டாக வந்து நகையெல்லாம் கவரிங்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த வீட்டில் அந்த வீட்டில் பண்ணதெல்லாம் திருட்டு தரணும்னு சொல்லி தெரியணும் இப்ப கரெக்டாக அதுக்கு ஏதுவான ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்ப ராஜி வீட்டுக்கு நகையை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த நகையெல்லாம் வந்து பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து எல்லா நகையும் செரிபார்த்துக்கும் பொழுது அப்ப அந்த நகையை எடுத்து வச்சுரு நகையை திரி பேங்க்ல வைக்காத என்றைக்கு இருந்தாலும் மாட்டிப்ப பெரிய பிரச்சனையாகிடும் அந்த நகையெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இவங்க வாக்கியம் கேட்குறாங்க தங்கமயிலோட அம்மா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வசதியாயிடும் அங்க போயிடுச்சுன்னா திருப்பி இவங்க ஏதாவது ஆத்திர அவசரத்து கேட்டா கூட இல்ல நகையெல்லாம் நாங்க வச்சிட்டோன்னு அவங்க சொல்லிடலாம் பேங்க்ல இருந்து வந்த நகையை வந்து கவரிங் அப்படின்னா ஈஸியா மாட்டிப்பாங்க அப்படின்னு தங்கமயிலுக்கு தெரியும் தான் அந்த காசு மாலையை காசு மாலையை எடுத்து பார்க்கும் பொழுது அது நல்லா இருக்குது அந்த மாலையை நான் போட்டு பார்க்கறேன் அப்படின்னு அந்த பக்கம் அரசி கேட்குறாங்க அந்த மாலை கருத்து போயிருக்குன்னு இவங்க பயப்படுறாங்க அந்த மாலையை வந்து கோமதியும் சரி மீனாவும் சரி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நகைங்கிற மாதிரி கொண்டு போய் சிம்பிளாக முடிச்சா கடுப்பாக இருக்கும் அதுக்கு பதில் ரெண்டு பேர்த்த யாரோ ஒருத்தவங்க இதை பார்த்து இதை வந்து கம்ப்ளீட்டாக கவரிங் நகைங்கிறத தெரிஞ்சு அதுவும் மீனாவுக்கு தெரிஞ்சா சூப்பராக இருக்கும் ஏன்னா மீனா ஆரம்பத்து வந்து இவங்க சரியில்லை நாங்கள் இப்போ அதை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தங்க மயில் வந்து அழுது கெஞ்சி கூப்பாடு போட்டு யாரும் வந்து அத்தைக்கிட்ட சொல்லிடாதீங்க மாமா கிட்ட சொல்லிடாதீங்க நாங்கள் பெரிய பண்ணிட்டோம் என் குடும்பத்துலன்னு சொல்லி மீனாவுக்கு இவங்களை பத்தி ரகசியம் தெரிஞ்சு அவங்க வந்து இவங்க உன் குடுமி என் கையில அப்படிங்கிற மாதிரி நிலமைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ